கோடி கோடியாய் இன்பம் தரும் பெருமாளை அதிக புரிதலுடன் அனுபவிப்போமா? விஷ்ணு சகஸ்ரநாமம் தமிழில் பகுதி 2. அகிலத்தின் ஒன்றேயான தெய்வமும் புகலிடம் எது எனவும், எவரை வணங்கி மானிடர் உயர்வு அடைவர் எனவும், எந்த கொடையானது சகல தர்மங்களிலுமே உயர்வானதாக உணரப்படுகிறது எனவும், உயிரினம் எதனை ஜபித்து பிறவிக்கட்டிலிருந்து விடுபட முடியும் எனவும், யுதிஷ்டிரர் வினவியதுமே ஸ்ரீ பீஷ்மரும் கூறினாரே, வையகத்தை காப்பவரும் தேவதேவரும் முடிவே அற்ற புருஷோத்தமனை ஆயிரம் நாமங்களாலே தொடர்ந்து துதித்தும் அர்ச்சித்தும் புகழ்ந்தும் வழிபடுபவனும் ஆதியும் அந்தமும் மற்றவனும் சகல உலக தலைவர்களுக்கும் தலைவனையே, எக்காலமும் புகழ்ந்து வணங்குபவனே, சகல துயரங்களையும் கடந்தவனாவானே, வேதத்திலும் தவத்திலும் உறவு உடையவனும், பிரபஞ்சங்களின் பெருமையை வளர்ப்பவனும் புகழ்ந்து வணங்குபவனே, சகல துன்பங்களையும் கடந்தவனாவானே, புண்டரீகாட்சனான பகவானை துதிகளால் அர்ச்சித்து வழிபடுவதே உயர்ந்த தர்மமாகுமே.